வணக்கம் பா, உங்க பாட்டி பேசுறேன். இன்னைக்கு வைத்தியம் சம்பந்தமா பேசல, சமையல் சம்பந்தமா பேசல. இன்னைக்கு வந்து ஒரு விரதம், நம்ம அவ்வையார் அம்மா பத்தியும் அவங்களுக்காக விரதம் இருந்து கொளக்கட்டை செஞ்சு கும்பிடுறத பத்தியும் நான் பேச போறேன். அவ்வையார் வந்து தமிழ் புலவர், எல்லாத்துக்குமே தெரியும். அவ்வையாரை பத்தி எல்லாத்துக்குமே தெரியும். அதனால நம்ம தமிழ் மக்கள் கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சிருப்பாங்க. அவங்கள பத்தி நான் சொல்ல போறேன். அவ்வையாரம்மா வந்து நம்ம நாட்டு மக்களை திருத்தணும், அவங்கள நல்வழிப்படுத்தணுங்கிறதுக்காகவே அவங்க திருமணம் செஞ்சுக்கிறாம அப்படியே இருந்து அவங்க காலம் தள்ளினாங்க. அவங்க எவ்வளவோ மக்களுக்கு வந்து அறிவுரை சொல்லி பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவங்க வந்து அப்படியே நம்ம தமிழ்நாடு கேரளா எல்லா பக்கம் போயிட்டு வந்தவங்க தான். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவங்க யார் வீட்லேயும் வாங்கி சாப்பிட தான் செய்வாங்க. அப்படி இருக்கிறப்ப தண்ணி தாகம் அடிச்சிருக்குது. ஒரு வீட்டில் போய் தண்ணி கேட்டிருக்காங்க. அப்போ வந்து உள்ளே சத்தம் மட்டும் கேட்குது. தண்ணி அம்மா தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு கேட்டால் உள்ளே அந்த பொண்ணு உள்ள ஒரு பொண்ணு வயசுக்கு வந்த பொண்ணு இருந்துக்கிட்டு, வேறு யார் வந்தால் நான் வெளியே வரமாட்டேன், நீங்கள் வந்து அவையார் பாட்டின்னு எங்களுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க எனக்கு தெரியுது. இப்போ வந்து நான் அவ்வையார் பாட்டிக்கு தண்ணி கொடுக்க கூட நான் முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். என் உடையெல்லாம் கிழிஞ்சிருக்குது, இதோட நான் வெளியே வரமாட்டேன் பாட்டி. நான் வந்து வேணால் வீட்டுக்குள்ளே வந்த மணிக்கே தண்ணி செம்பம் மட்டும் வெளியே வைக்கிறேன், நீங்கள் எடுத்து குடிச்சுக்கோங்க அப்படிங்க. அப்படி என்னம்மா உனக்கு வருமான்னு சொல்லி அந்த அம்மா வெளியே இருந்தே கேட்டிருக்கு. எங்கள் எனக்கு அண்ணன் தம்பி 7 பேர் இருக்காங்க, 7 பேரும் போய் படாத பாடுபட்டு என்னதுன்னு நினச்சாலும் அவங்களுக்கு கிடைக்கிறது 2 படி நெல் தான் கிடைக்குது. அதை குத்தி அரிசி ஆக்கணும்னா 1 படி அரிசி தான் கிடைக்குது. அந்த 1 படி அரிசியை சோறாக்கி அவங்களுக்கு சாப்பிட வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க தான் சரியாக இருக்குது. நான் அந்த வடச்சகஞ்சியை குடிச்சுக்கிட்டு தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அதனால் எங்களுக்கு ஒரு துணி வாங்க கூட காசு இல்லை, அதனால் நான் இந்த கிழிஞ்ச உடையை போட்டுட்டு நான் வெளியே வர முடியாத நிலமையில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அவையாரம்மா, சரிப்பா நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் கேளு. என்கிட்ட எது நெல் இருக்குது, நான் வந்து 4 பேர்த்திட்ட கேட்குறதுனால எனக்கு நெல் கொடுத்தாங்க, அந்த நெல்லை உனக்கு தாரேன் நான். அந்த நெல்லை நீ குத்தி கொளக்கட்டை செஞ்சு என்னையை நினச்சி நீ சாமி கும்பிடு. ஆனால் நீ சாமி கும்பிட்றது, நீ இந்த கொளக்கட்டை வைக்கிறது, என்னை நினச்சி கும்பிட்றது நீ தெரியவே கூடாது, ஆம்பளைகளுக்கு தெரியவே கூடாது, நீயா தெரியாமல் செஞ்சு நைட்டில் கும்பிடு அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணும் நல்லா அந்த நெல்லை குத்தி அரிசி ஆக்கி நைட்டோட நைட்டு அண்ணன்கள்லாம் தூங்கின பிறகு முதல் ஒரு தேங்காயை அந்த அவையாரம்மா கொடுத்துருக்கு. அந்த தேங்காயை வச்சு சாமி கும்பிடும்போது தீபம் பொருத்தணும் இல்லையா, தீபம் பொருத்தலாம்னா தீப்பெட்டியில், அந்த காலத்தில் தீப்பெட்டிக்கு இந்த விறகுக்கு என்ன செய்வாங்கன்னு தெரியல, தீப்பெட்டியில். எப்போ தீப்பெட்டிக்கு என்ன செய்கிறது, இப்போ தீப்பெட்டிங்கிற அப்போலாம் தீப்பெட்டியெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் ஏதாவது வச்சு அக்கம் பக்கத்து வீட்டில் வந்து நெருப்பு வாங்கி தான் பற்ற வைப்பாங்க. நெருப்புலையே நம்ம நெருப்புக்கு எங்கடா போகிறது அப்படின்ட்டு பார்த்தா எல்லா ராத்திரி ஆயிடுச்சு, எல்லார் வீடும் அடைச்சி கிடக்கும், எங்கிட்டு நெருப்புக்கு போகிறது தெரியாமல் அங்கே வந்து புங்க மரமும் புளிய மரமும் ரெண்டு சேர்ந்த வாக்கில் நின்றுருந்துருக்குப்பா. இப்படி சேர்ந்த வாக்கில் நின்றுருக்கவும் எங்கேயா எரிய தூரந்தொலையிலங்கிறதுக்கோசரம் அந்த பொண்ணு மரத்து மேலே ஏறி புங்க மரத்தில் ஒரு கால் புளிய மரத்தில் ஒரு கால் வச்சு பார்த்துருந்துருக்கு. அப்போ சுடுகாட்டில் ஒரு பெணை இறந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அது அந்த பொண்ணுக்கு வந்து நெருப்பு கிடச்சிது, அங்கே போனால் நம்மளுக்கு கிடைக்கும்ட்டு போய் பிணத்து மேலே இருந்த கொல்லிக்கட்டையை எடுத்து கொண்டு வந்து வீட்டில் அந்த விளக்கை ஏற்றி சாமி அந்த மாவில் வந்து மாவை செஞ்சு கொளக்கட்டை செஞ்சு சாமி கும்பிடுவோம். மாவு செஞ்சு கொளக்கட்டை செய்கிறப்ப அதுக்கு ஒரு நன்றி விசுவாசம், இப்போ பிணம் எரிஞ்சதில் தான் நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு அந்த பிணம் அந்த பிணத்தை எடுத்துகிட்டு போகிற பாடை அந்த விறகு எரிஞ்ச விறகு கொல்லிக்கட்டை இந்த மாதிரியெல்லாம் அலங்காரமாக அந்த கொளக்கட்டைகளை செஞ்சு அப்புறம் அந்த ஊர் தெய்வம் 7 கன்னிமார் அப்படி விறகு கட்ட குழந்தை அப்படி இப்படி நிறையா பல வாக்கில் ஆட்கள் அம்மிக்கல் அதுக்கு தெரிஞ்சதாக செஞ்சுருக்கு. கொளக்கட்டையாக செஞ்சு வச்சு அந்த கும்பம் வச்சு தேங்காய் வச்சு கும்பிடுச்சுல அதை எடுத்து உடச்சி சாமிக்கு அந்த அவையாரமாக நினச்சி தீவார்த்தனை காட்டி கும்பிடவும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் அவங்க வீட்டில் வந்து செல்வம் நல்லா இதாச்சு.
அண்ணன் கொண்டு வர்றதெல்லாம் நல்லா எக்கச்சக்கமாக அவங்களுக்கு வருமானம் கிடச்சி நல்லா இருக்கவும் அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அண்ணன்களுக்கும் கல்யாணம் ஆகி போச்சு. 7 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இந்த பொண்ணு புகுந்த வீட்டில் அந்த விரதத்தை கடை பிடிச்சிக்கிட்டே வரவும் நல்லா பிழைக்குது. சரின்னு ரொம்ப நாள் கழித்து அண்ணன் எங்கள் வீட்டுக்கு வரலான்னு வந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா அண்ணன் உங்கள் வீட்டில். அப்போ கேட்டுச்சான், ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க, நான் சொன்ன விரதத்தை கடைப்பிடிச்சிங்களா அப்படின்னதுக்கு ஒவ்வொரு அண்ணன் சம்சாரமும் என்ன சொல்கிறாங்களா, செஞ்சால் அதில் உப்பு இல்லாமல், உப்பு போடாமல் அந்த பழக்கட்டை செய்யணும், அதில் உப்பு இல்லாமல் இருக்குதுன்னு நாங்கள் திங்கலை போட்டுட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை செஞ்சு ஆம்பளை கண்ணுக்கு படாமல் அந்த இரவே அவங்க சாப்பிட்றணும். பகல் பூரா பட்டினியாக கடந்து விரதம் இருந்து அந்த பசிக்கு சாமியை கும்பிட்டு அந்த இதை சாப்பிட்றணும். அப்படி சாப்பிடாம அசால்ட்டாக போட, குப்பையில் போட, இப்படிதான் இருந்து கடைசியில் அந்த விரதத்தை விட்டுட்டாங்க. அப்புறம் அவங்க பழைய நிலைமைக்கு ரொம்ப கஷ்டப்படுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு வந்து, நான் சொன்ன விரதத்தை கண்ட கடைப்பிடிச்சி நீங்கள் அவையாரம் கும்பிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வராது, திருப்பவும் செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் கும்பிட்டு வாங்க, நான் சொன்னபடி அவையாரமாக கும்பிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி அப்புறம் அவங்க கடைப்பிடிச்சி நல்ல நிலைமைக்கு வந்தாங்களாமா அப்படின்னு சொல்லி. இது வந்து தென் தமிழ்நாட்டில் எனக்கு ரொம்ப இது, அந்த பக்கம்தான் அந்த அம்மா அந்த காலத்தில் போய் சொல்லியிருக்கும் போல். அந்த குற்றாலம், கன்னியாகுமரி, மதுரை, நாங்களாம் மதுரை, நான் சின்ன பிள்ளைகளெல்லாம் அந்த பக்கம் கம்பம் பக்கம் இருந்தேன்ல, அப்போல்லாம் நான் போவேன்ப்பா. ஒரு வயசானவங்க வீட்டில் ஒரு தாத்தா இருப்பார், அந்த தாத்தா வெளியே போய் சொல்லிவிட்டு பூரா நாங்களாம் குளிச்சு முழுகி போய் அந்த வீட்டை வந்து அந்த காலத்தில் சாணி போட்டு மெழுகுவோம். சாணி போட்டு மெழுகி தண்ணியெல்லாம் அப்போல்லாம் குளம்லாம் கிடையாது, கிணத்துல போய் ஒரு 4-5 குடம் பணம் எடுத்துகிட்டு போய் நல்லா விலைக்கு கழுவி சுத்தமாக, நாங்கள் அப்போ சின்ன பிள்ளையே சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு கொடுத்து வைப்போம், அந்த பாட்டினால் வேலை செய்ய முடியாது, செஞ்சு வச்சு அப்புறம் நான் எல்லாம் குளித்து முழுகி சுத்தமாக சத்தம் இல்லாமல் அமைதியாக பேசி அந்த குளக்கட்டைகளை செஞ்சு புங்கலை புளியலை. அப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு பாத்திரம் கொண்டு வந்தாங்கன்னா ஒரு சட்டி காசுன்னு வாங்குவோம், ஏன்னா நல்லெண்ணெய் இதெல்லாம் வாங்கணும் இல்லையா, சட்டி காசுன்னு ஒரு ஆளுக்கு ஒரு 8 வாங்குவோம், 8 50 காசு வாங்கி எண்ணெய் பூவு எல்லாம் வாங்குவோம். வாங்கி அடுப்பறிக்கிறதுக்கு இந்த சுள்ளி இதுகள்லாம் இருக்கும், அதை வச்சு செய்வோம். அதே மாதிரி மதுரையிலையும் செய்வோம், செஞ்சு சாமி கும்பிட்டு விடியவங்களை எல்லாம் சாப்பிட்டுட்டு விடியறதுக்கு முதலையேவும் அந்த அந்த புங்கலை புளியலை எல்லாத்தையும் கொண்டு போய் தெரியாமல் கிணத்துலேயே ஆற்றுலேயே கொண்டு போய் போட்டுருவோம்ப்பா. போட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணி ஆம்பளைகளுக்கு தெரியாது, அதுக்கு மீது கொஞ்சம் நேரம் மிச்சம் இருந்துச்சுன்னா கூட தெரியாமல் ஒழிச்சு வச்சு அடுப்பில் அடுப்படியிலேன்ட்டா ஒழிச்சு வச்சு பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் தருவோம். அந்த மாதிரி செஞ்சு வணங்குவோம். இப்போ அப்படி இல்லை, அதை நான் வந்துச்சு சொன்னேன் உங்களுக்கு. அப்படி இப்போ வந்து அந்த காலத்தில் கிராமத்துகள் அப்படியே இருந்தாங்க, இப்போ நாங்களாம் சென்னையில் இருக்கோம், யார் கும்பிட்றாங்களா என்னன்னு தெரியலை. அதுக்காக வேண்டி இதில் வந்து ஒரு இது இருக்குப்பா, அசந்தா ஆடி, மறந்தா மாசி, தவுந்தா தை. ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த 3 ஏதாவது ஒரு கிழமை இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னது நாங்கள் ஏதாவது, இப்போ மாசி மாதம் பிறந்துருச்சு, அந்த செவ்வாய்க்கிழமையில் பொம்பளை பிள்ளைய சுத்தமாகலாம் இருக்கணும் இல்லையா, அப்படிலாம் இருக்கிறப்ப ஒரு நாளைக்கு குளிச்சு முழுகி, இப்போ தான் மிக்சி இருக்குது, மிக்சியில் போட்டு செஞ்சு சும்மா ஒரு 100 அரிசியை போட்டு செஞ்சு சத்தம் இல்லாமல் செஞ்சு அந்த கிச்சன்லே வச்சு நீங்கள் தேங்காய் அதெல்லாம் வச்சு அவையார் நினச்சி கும்பிடுங்க, சுபீட்சமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்சவங்க செய்யுங்க, இது கட்டாயப்படுத்தலை நான், என் நினைவு வந்ததை சொன்னேன். அவையாரமாவுக்கு நம்ம நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கோம், எவ்வளவோ நமக்கு வந்து நல்ல ஒரு பாடங்கள்லாம் போட்டியிருக்காங்க, நல்ல நல்லதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதனால் அந்த அம்மா பற்றி ஞாபகம் வச்சு உங்களுக்கு சொன்னேன், நம்ம பெரியவங்களை பற்றி நினைக்கிறது நல்லது தான். அதனால் நீங்கள் முடிஞ்ச பொம்பளை பிள்ளைய 100 அரிசியை போட்டு மிக்சியில் அரைச்சி சும்மா கொஞ்சமாக அந்த கொளக்கட்டையை வந்து தண்ணியை கொதிக்க வச்ச பிறகு அதில் போட்டு வேக வைப்பாங்க. நம்ம செய்கிற கொளக்கட்டை மாதிரி இல்லை, சும்மா சாதாரணமாக உருட்டி போட்டு அந்த 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 ஞாபகத்துக்கு ஒரு தீபம், ஒரு குச்சி விறகு கட்டு குச்சி, ஒரு சட்டி பானை கூட செஞ்சு போட்டு நீங்கள் கும்பிடுங்கப்பா. அந்த காலத்தில் இந்த எல்லாம் செஞ்சு முடித்த பிறகு அந்த அவையாரமாவை கும்பிட்டு எல்லாம் பொம்பளை வீட்டு நிறையா இருப்பாங்கப்பா, அங்கே அங்கே அங்கேருந்து வந்துடுவாங்க. வந்து அந்த பூஜாரியம்மா, பூஜாரியம்மானா அந்த பாட்டி கதை சொல்லும், நான் சொன்ன கதையெல்லாம் சொல்லும், அதெல்லாம் நான் கேட்டு இப்போ வருங்காலத்து பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்துகிறப்ப வாழ்க வளமுடன்.